இந்த திருமணம் நடத்த போறேன்னு சொல்லி துண்ட விரிக்கிற கேவலமானதை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லா. பள்ளியாசல்ல ஜும்மா முடிச்சுட்டு அத்தா எனக்கு அஞ்சு பொம்பளை புள்ளத்தா, எப்படி அது ஒருத்தன் பொம்பளை பிள்ளைய பெற்று மனப்பூர்வமா நினைச்சு பாருங்க ஒரு சம்பவத்தை. அல்லாஹ் குடுக்கறான் ஆண் பிள்ளைங்களையும் பெண் பிள்ளைங்களையும் மாறி மாறி குடுக்கறான். ஒரு பொண்ணை பெற்றுட்டேன்னு சொல்லி அந்த வள்ளியா பள்ளியாசலுடைய வெளியில நின்று துண்ட விரித்து ஒருத்த எனக்காக என் பிள்ளைக்காக நீங்க காசு போடுங்கன்ற மாதிரி ஒரு அபரணிலை ஏதாவது இருக்க அப்படி ஆக்கி இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து. ஒருத்தனுடைய இஷ்டத்திலையும் ஒருத்தனுடைய தனி மரியாதையிலும் சுய மரியாதையிலும் கை வச்சிருக்கோம். ரவுது பிள்ளாஹிமின்லா. நீங்கள் ஆணும் சேர்ந்து, நீங்களும் நானும் சேர்ந்து, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களும் சேர்ந்து முதல்ல பேராசைப்படுறதை நிறுத்தணும். அடுத்தவன் திறந்து வரக்கூடிய காசு, ஒரு மாப்பொண்ணுடைய அப்பாவை புரிஞ்சு வாங்குற காசு ஒட்டவே ஒட்டாது. அந்த கணக்குக்கு மறுமையில பதில் சொல்ல நம்மளால முடியாது. ஒருத்தோட துண்டோட வச்ச போறீங்களா, ஒருத்தர் அஞ்சு பிள்ளை வச்சிருக்கான், இந்த ஊர்ல எடுக்க மாட்டேன்றா பிச்சை. எங்க வந்து எடுக்கிறான் தெரியுமா, அடுத்த ஊருக்கு வர்றான். ஊரு பேர நம்ப மாட்டேங்கிறோம்னு சொல்லி சொல்ல நான் கூசுது. எனக்கு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட எழுதி வாங்கி இந்த ஊர்ல எடுத்தா தெரிஞ்சிரும்ல, அடுத்த ஊர்ல வந்து அமௌண்ட் சேர்ந்துட்டு அதை கொண்டு கையில கூக்கும் போது வாங்குறான். அட பாவி, உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையாடா? ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற எவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு காரியத்தை அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம கையால நாசப்படுத்தி வச்சிருக்கோம். ஊது இல்லாமல் நின்கா இப்ப தெரியா இந்த உலக வாழ்க்கையை விட்டு நம்ம போற பாத்தீங்களா, அப்ப தெரியும். ஒவ்வொன்னுக்கும் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான் பாருங்க. நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமியில உங்களுடைய சிந்தனையை கூர்மையாக நேராக வைத்துக் கொண்டு மறுமைக்கான பயணத்தை நீங்கள் தேடல. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றா 89வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றா கத்தம சேதாகும், நீ யோசித்தாலும் அது பயனளிக்காது. எப்படிப்பட்ட வாழ்க்கை! இப்ப அவகாசம் கொடுத்திருக்கான், திருந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான். நீங்க எல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, இப்பயே ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையிலே இனிமேல் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன், நான் போக மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு நான் வரவேற்கிற கல்யாணத்துல போய் நிக்க மாட்டேன், என்கிட்ட அப்படி வந்தாலும் என்னால முயற்சி செஞ்சு அதை நிப்பாட்டி நபி வழி முறையில ஈஸியா சுலபமா நடத்துறதுக்கு நான் உதவி செய்வேன். இதனால நிறைய நண்பருக்கு இன்ஷா அல்லாஹ்